Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel. Selamat sore vlog. Selamat pagi kerjanya. Nangga selamat ramah senyuma happy erkom. Senengga selamat ramah senyuma happy erkengya numbero. Ini nama channel lah. Or Meesho haul video dah pakai borom. Naa special kunci produk selamat Meesho lantun mangi kerjanya. So ado time after use review dah nama di channel lah pakai borom. Video kalau boleh terkena di niye dah nama channel first time pakai niye na kandi pan subscribe button klik panie bell icon klik panie mengya. Apa dah na potra selamat video munggul ke notification mandat erkom. So ipo mangga video kalau pola. Ipa, nama kita first product bandu patinga. Ini Valentine's Day, kau ngaji telah happy or wife bandu surprise panu nana cintinga. Ini decoration kit bandu rambe useful arko. Mottam bandu setelah bandu patinga, 14 pieces of items bandu berada. Oru love apdein putrukka, oru foil balon. Nada kaparma, ini mari string light bandu berada. Ada mukar netla bandu set panra dekaga. Ada kaparma, oru anj white color metallic balon, and anj red color metallic balons berada. Totala 10 balons. Aparama இது வந்து heart அப்படி நனைக்கிறேன் heart மாறி வர்ற ஒரு foil balloon நனைக்கிறேன் அதுக்கு அப்பரமா net வந்து பாத்தீங்கன்னா 2 piece of net வந்து குடுத்திருக்காங்க நான் வந்து first time Meesho வந்து decoration kit வந்து வாங்கிறேன் நான் இங்க வாங்கிறதை விட இங்க கொஞ்சம் கம்மியாதான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு Meesho வந்து வாங்கும்போது அதே மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்பிக்காக ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக வந்து வரும் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க ஸோ உங்களால் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும் அண்ட் 250 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல வர்த் மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் 250 ருபீஸ் கிடையாது நான் பே பண்ணும்போது 230 சம்திங் தான் வந்து பே பண்ணேன் ஸோ நல்ல ஒரு வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அடுத்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் கிரில் பேன் தான் வந்து வாங்கிட்டேன் ஸோ நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒரு சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் ஒரு ஸ்க்ரப்பர் வருது ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேச்சில் கொடுத்துருக்காங்க உடன் ஸ்பேச்சில் அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை இந்த மாதிரி வர்ற எந்த ஒரு இதுவுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பேன் வந்துச்சு அப்புறம் ஆப்பா தவா இது எல்லாமே வந்து எனக்கு அந்த ஸ்பேச்சில் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை பட் தவா வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இது ஓரளவுக்கு வெயிட்டாகவே இருக்குது கிரில் பேன் ஆக்சுவலாக அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 307 நமக்கு செக் அவுட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்க்கே வந்து கிடைக்கும் நான் நிறைய சைட்டில் வந்துட்டு கிரில் பேன் தொலாவிட்டுருந்தேன் ஸோ இந்த ப்ரைஸில் வந்து எனக்கு கிடைக்கல ஸோ அதனால தான் இந்த ரேட்டுக்கு வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஆனால் இது எதுவுமே நீ யூஸ் பண்ணல அண்ட் யூஸ் பண்ணிட்டு அப்கமிங் பிளாக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் வர்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக சர்விங் செட் மாதிரி குக்கிங்க்கு எந்தளவுக்கு யூஸ் ஆகுங்கிறது தெரியல ஒரு 4 பீஸ் வருது 4 சைஸில் வந்து வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வந்து நார்மலான மீடியம் சைஸ் தான் அதுக்கப்புறம் அதை விட சின்ன சைஸ் அதுக்கப்புறம் அதை விட சின்னது அதுக்கப்புறம் அதை விட சின்னது அந்த மாதிரி 4 பீசஸ் வந்து வருது இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி அண்ட் இதுக்கு வந்து எல்லா 4 பீஸ்க்குமே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி லெட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் கனெக்ட் பண்ணுற அந்த மேலே பிடி தான் வந்து நான் இப்போ கையில் வச்சுருந்தேன் இது வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் 4 செட்டுக்குமே வந்து 4 க்ளோஸ் பண்ணுற லெட் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது சின்ன செட் வர்றதுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது நமக்கு ஏதாவது வந்துட்டு சர்வ் பண்ணணும்னா அழகாக சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்து சைஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு 4 பீஸும் 543 சம்திங் அமௌண்ட்டு செக் அவுட் ஆகும்போது ஒரு 20 ருபீஸ் என்னமோ கம்மியாகி கிடச்சிது பட் எனக்கு அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நீங்கள் வந்து இந்த 4 பீஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரி செட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவாக இருக்குது இல்லை நல்லா தான் இருக்குது அப்படி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் பட் எனக்கு வந்து அதோடய சைஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன பாத்திரம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் லுக் வைஸ் வந்து நல்ல கிளாஸியான லுக் நல்லா இருக்குது சர்விங்க்கெல்லாம் வந்து சூப்பராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து லைட் வெயிட் தான் ரொம்ப ஹெவி வெயிட்டெல்லாம் கிடையாது அந்த லிட் ஆகட்டும் பாத்திரம் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக தூக்குற மாதிரியான ஒரு பாத்திரம் தான் ரொம்ப வெயிட் உள்ள பாத்திரம்லாம் வந்து கிடையாது இது
இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட் அண்ட் அழகாக இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்து விடலாம். ஆனால் இந்த டிஃபன் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 230. ஆனால் சைஸ் வந்து ரொம்பவே குட்டியான சைஸு. நான் உங்களுக்கு கையில் வைக்கும்போதே தெரியும், சுட்டியெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ஓரளவுக்கு குட்டியான சைஸ் தான். பட் குழந்தைங்க அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியாக தானே ஃபுட் வந்து சாப்பிடுவாங்க, ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம கொடுத்து விடலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. மேலே ஒரு பிளாஸ்டிக் லிட், அதுக்கப்புறம் ஒரு ஃபைபர் லிட், அதுக்கப்புறம் வந்து பாக்ஸு, திருப்பி ஓப்பன் பண்ணால் திருப்பி ஒரு லிட் வரும், அதுக்கப்புறமா வந்து ஒரு பாக்ஸ், அந்த மாதிரி வந்துருக்கும். குழந்தைகளுக்கு அசம்பிள் பண்ணி திருப்பியும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு இதை பார்க்கும்போது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கலரும் ரொம்ப அழகாக, பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியில் வந்து அந்த ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருந்தாலும் உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர் வந்து கொடுத்துருக்காங்க, ஐ மீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வயசில் வந்துட்டு நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் தான். ஆனால் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குதுன்னு வந்து பாருங்கள், நான் கையில் வைக்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நல்லா சூப்பராக க்யூட்டாக இருக்கிறதுனால வர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லணும். பட் உங்களுக்கு எப்படி தோணுது இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மூடி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓவரால் வந்து ரொம்ப குட்டியான சைஸில் நல்லா காம்பாக்டாக ரொம்ப க்யூட்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ப்ரைஸ்க்கு நல்ல வர்த்தான டிஃபன் பாக்ஸ் தான். அடுத்ததான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் கேக் மோல்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, ஏன்னா நான் கப் கேக்ஸ் அடிக்கடி செய்வேன் அப்படிங்கிறனால எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 164 ருபீஸ்க்கு வந்துட்டு 6 ஸ்லாட் வர்ற மஃபின் ட்ரே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு அப்கமிங் வ்ளாக்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓவரால் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு ஒரு சூப்பரான மஃபின் ட்ரே அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு லெமன் செட், அதாவது ஜக்ஸ் வித் கிளாஸஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். 6 பீசஸ் ஆஃப் கிளாஸஸ் வருது, ஒரு பெரிய சைஸ் ஜக் வருது. இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 287. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி செக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு 20 ருபீஸ் 30 ருபீஸ் வந்து கம்மி ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் காட்டின மாதிரி இல்லை, நான் வந்து எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி வந்து வரல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்தது. கிளாஸஸ் ஆகட்டும் அந்த ஜக் ஆகட்டும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. பட் பிக்சரில் காட்டினதை விட நல்லா இருந்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி கர கரண்ட் இருக்கிற மாதிரி இருக்குல்லையே, அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு கெஸ்டெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஜூஸஸ் எல்லாம் சர்வ் பண்ணுற டைமில் வந்துட்டு சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாஸ் வந்து பாருங்கள், அதில் காஞ்ச மாதிரி கிளாஸில் இது ஒரு நல்ல ஒரு டிசைன் வர்ற கிளாஸு, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிது. அதேமாரி கலரும் வந்து எனக்கு க்ரீன் கலர் வந்துச்சு, எனக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் அதே கலர் வந்து வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா இதோட மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், பட் பார்க்குறக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி தெரியாது, அன்பிரேக்கபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இந்த ஜக் வர்றது ரொம்ப சூப்பரான வர்த் மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் உங்களுக்கு இது எப்படி இருக்குது, எப்படி தோணுது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நான் 2 பீசஸ் ஆஃப் கிளாஸ் தான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் டிஸ்பிளேயில், மொத்தமாக 6 பீஸ் வந்து இதில் வருது. ரொம்பவே நல்லா இருக்குது. கிளாஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது, ஜக்கோட சைஸுமே நல்ல பெருசாக இருக்குது. ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்கிற அளவுக்கான ஜக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது பார்க்கும்போது எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு வர்த்தாக இருக்குது அப்படின்னு தோணுதா, இல்லை ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கொடுத்து ரொம்ப கம்மி குவாலிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுதா, எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சின்ன லைக் கொடுங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பை பை, தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.